பல்லடம் அருகே தபால் நிலைய ஊழியர் தவறவிட்ட 110,000 பணத்தை மீண்டும் அவரிடம் ஒப்படைத்த இளம் பெண்ணுக்கு போலீசார் பாராட்டு தெரிவித்தனர். தீர்ப்பூர் மாவட்டம் பல்லடம் தபால் நிலையத்தில் இளவந்தி பகுதியைச் சேர்ந்த குணசேகரன் என்பவர் தற்காலிக பணியாளராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் இவர் வழக்கம் போல பணி முடிந்து வீட்டுக்கு செல்லும்போது தான் சேமித்து வைத்த 110,000 ரூபாய் பணத்தை துணிப்பையில் எடுத்து வைத்துக் கொண்டு இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அப்போது எம்ஜிஆர் சாலையில் செல்லும்போது வேகத்தடையில் இருசக்கர வாகனம் ஏறி இறங்கும் போது வாகனத்தில் வைத்திருந்த துணிப்பை சாலையில் விழுந்துள்ளது. இந்நிலையில் எம்ஜிஆர் சாலை வழியாக வந்து கொண்டிருந்த சின்னிய கவுண்டன்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பிரியா என்ற இளம் பெண் கீழே கிடந்த துணிப்பையை எடுத்து பார்க்கும்போது 110,000 ரூபாய் மற்றும் ஆதார் போன்ற அடையாள அட்டை இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதனையடுத்து பிரியா உடனடியாக இதுகுறித்து பல்லடம் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தார். மேலும் அடையாள அட்டையில் உள்ள மொபைல் நம்பருக்கு துணிப்பையை தவறவிட்டது குறித்து தகவல் அளித்தார். இந்நிலையில் அங்கு வந்த போலீசார் பிரியாவிடம் உள்ள பணத்தை பெற்று குணசேகரனிடம் ஒப்படைத்தனர். பல்லடம் பிரதான சாலையில் தபால் நிலைய ஊழியர் தவறவிட்ட பணத்தை இளம்பெண் கண்டெடுத்து போலீசார் மூலமாக ஒப்படைத்த சம்பவம் அனைவரையும் நெகிழ்ச்சி அடைய செய்தது. என் பேர் பிரியாங்க. நான் சினி கவுண்டம்பாளையத்துல இருந்து எங்க சொந்தக்காரங்களோட எல்லாருக்கோடையும் வந்து டீ சாப்பிட்டு வெளியே வந்து கொஞ்ச நேரம் நின்று பேசிட்டு இருந்தாங்க. அப்ப வந்து ஒரு மஞ்சப்பை கீழே ஒரு பெரிய ஒரு ஸ்பீட் பிரேக் ஏறி இறங்கும் போது கீழே தவிர்ந்து விழுந்துச்சுங்க. சரின்னு சொல்லி என்ன பை கீழே விழுகுது, மஞ்சப்பை ரொம்ப அழுக்கா இருக்கு, துணி பையன்னு நினைச்சுதான் பாத்தேங்க. அதுக்குள்ள ரெண்டு வண்டி அது மேல ஏறிச்சு. சரி இப்படி விழுகுதே, ஏதாச்சும் இருந்ததுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லி எடுத்து பாக்கலாம்னு எடுத்து பார்க்கும் போதுங்க செல்போனு பணம் ஒரு 2 லட்சம் நியரஸ்டா இருந்துச்சுங்க. பாத்துட்டு எங்களுக்கு என்னடா இப்படி ஒரு பெரிய ஒரு தவறி விட்டுட்டு போறாரு அப்படின்னு பார்க்கும்போது அவர் ஒரு மாற்றுத்திறனாளியா இருந்தாருங்க. உள்ள ஆதார் கார்டு ப்ரூஃப் எல்லாம் இருந்துச்சு. செக் பண்ணி பாத்துட்டு அதுல இருந்த நம்பருக்கு உடனே நாங்க கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலாம்னு கூப்பிட்டோங்க. அவரும் பதறி போய் என் பணம் ஆமாங்க, நான் பைய விட்டுட்டு வந்துட்டோம், எங்க இருக்கீங்கன்னு கூப்பிட்டு கேட்டாங்க. இந்த மாதிரி பொங்கலி அம்மன் கோயில் முன்னாடி நீங்க விட்டுட்டு போயிட்டீங்க, நாங்க எடுத்து பார்த்தோம், எதையும் நாங்க எடுக்கல, நீங்க வாங்க வாங்கிக்கலாம்னு சொல்லி நாங்க தகவல் சொன்னோங்க. சரின்னு சொல்லி காவல் நிலையத்துக்கும் ஒரு தகவல் சொல்லிட்டோம். அவங்களும் வந்தாங்க, இவங்களும் வந்தாங்க, அவங்களுடைய பணத்தை அவங்க கிட்டேயே ஒப்படைச்சிட்டாங்க.